பாப்பா மொத்தமா கொண்டு வர்ற ஒன்னா கொண்டு வந்தான். நீங்க ஒவ்வொருத்தரா கேட்டதான் பரவாயில்லையே, நீங்க ஒரே எல்லாரும் சேர்ந்து கேக்குறீங்க. காப்பி வந்துச்சு இல்ல? ஆத்துங்க விளையாடுங்க. நீங்க காப்பி தானே? காப்பி போடு. எவ்வளவு நேரம் யார் பசி உயிர் போகுது? உயிர் பயந்தா இந்த ஹோட்டல் வரலாமா சார்? நான் இட்லி இல்லையா கேட்டேன், மசால் வடை எது, எது வடை எது, ஒண்ணு வித்தியாசமே தெரியலையே. பூன் இருக்குல்ல, பூனை வச்சு குத்துங்க. பூன் வளைஞ்சா அது மசால் வடை, பூனோட வடை வந்தா அது மெது வடை. என்ன கல்லா உங்க திங்கிறீங்க? கடிச்சீங்களா? முழுங்கிருங்க, அதான் சேஃப், நல்லது. கிளாஸ்ல ரெண்டு காஃபி போடு. மன்னிச்சிருங்க, பாசந்தி கொண்டு வரல. எனக்கு தெரியுமே. எங்க அப்படி பாக்குறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போய் சொல்றீங்க, இருந்தாலும் நம்புறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நேத்து மெட்ராஸ், இன்னைக்கு மகாபலிபுரம். நாளைக்கு எங்கெங்கெல்லாம் அனுப்புறாங்களோ அங்கெல்லாம் போறேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. என்ன அறியாம பேசுறங்க? நீங்க சாப்பாடு பரிமாறினதே தனி அழகு. பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. உங்க பேச்சையும் நிறைய கேட்கணும் போல இருக்கு. ஐ லைக் யுவர் இன்னசன்ஸ். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் புரியும், ஆனா இவ்வளவு வேகமா பேசினா புரியாதுங்க. வரேன். பண்ணு ஒரே வாடை அடிக்குது, என்னைக்கு போட்டது? விடியங்காலையில்
இன்னைக்கு பிசினஸ் ஒரே டல் ஆகுது. என்னடா ரேசா இன்னைக்கு? ஏய் சுபாகர் சிங்கிளா டபுளாடா? சிங்கிள். என்ன வர போயலாம் இன்னைக்கு எல்லாம் சிங்கிள் சிங்கிள் என்றா? ஒருத்த கூட டபுளே கிடையாதா? நான் போன போது போன போது பாத்து நிக்கிறேன். காலையில இருந்து கல்லா பட்டி ஆண்ட வந்து குந்திக்கிறா போதுமாயா? என்னமே பேச்சு பேசுற? கட்டவளை விட கல்லா தாண்டி முக்கியம். பெருசா கட்டிக்கிறப்பா. போடு தான் பெருசா எழுதி வச்சிருக்க. பவ்வால் கறி, தாட கட்லட்டு, தவிடால் அருவ செஞ்சு எல்லாத்தை விட ஓ சவடால் தான் என் பெருசா இருக்குது. ஏயா போடையில வச்சு நிக்கிறிய, உள்ள ஒரு ஐட்டமாவது இருக்குதாயா? ஏமா கூவுற அக்க பக்கத்துல எவனா காக போறான்? இப்படி போடி எழுதி வச்சாலாண்டி ஒரு சிங்கிள் டீ ஆகுது விக்குது. என்னடா உள்ள கொஞ்சாதி சமையலுக்கு என்ன செய்வான்னு அவன் யோசனை பண்ணியாயா? ஒரு அஞ்சு ரூபாய் தள்ளு. ஏண்டா பல்லாண்டு, இதான் இவன் ஊர் நிலவரம் தெரியாம பேசி கிடக்குறா. நாலஞ்சு மாசமா எல்லா டீ கடையும் வியாபாரம் இல்லாம பட்டு நடக்குது. இந்த நேரத்துல அஞ்ச தள்ளு பத்த தள்ளு நிக்கிறேன். கம்முனு போய் ஒரு சிங்கிள் டீ அடிச்சுட்டு பொறுமே. வாங்குற டீயை ஜவையா குடிப்பா, அதோட விஷத்து குடு. ஏண்டி ஒரு பொஞ்சாதி பேசுற பேச்சாடிட்டு உனக்கு நான் மூணு முடிச்சு போட்ட மாதிரி என்ன ஜோட்டால் அடிக்கணும்? அதான் கால்ல போட்டு நிக்கிறியே, எத்தனை ரெண்டு அடி எடுத்துக்கோ. ஒருத்தனை முன்னால இருக்கிறதெல்லாம் கொட்டிக்க தெரியுமா? என்ன கண்ணிமா என்னமா இது டீ கடட்டிது? இதப்பா இந்த மாதிரி சூடா இருக்கிறப்பலாம் இந்த மாதிரி போட்டோ பாத்துக்கிடு. அவ பாரு அந்த இடத்துல பறகுறான், அவன் முட்டி போட்டு பாருங்கிறான். வாழ்க்கைன்னா இப்படிதான் கமாலா ஓட்டினா. ஏண்டா பல்லாண்டு டீ ஆத்துறா, இங்க இருந்தா கவனிப்பு பேமாரி பையா. ஏமே இன்னைக்கு ராவு ஆட்டம் பாத்துக்கலாமா? கன் பைட் காஞ்சனான ஒரு படம் வந்துக்கிறான், அதுல பொம்பளைங்க எல்லாம் கட்டி புரடுறாங்களாம். பொம்பளைங்க கட்டி புரண்டா நாயே நீ போ. அட ஆம்பளைங்க தான் கட்டி புரண்டாங்க, நீயே வாடி. ரெண்டு ஓவல் குடுப்பா. டீ கடையில ஓவலா? எவன்டா அவன்? யாரையா அவனாங்கிறது? யாரா அவன்? என்ன அன்றிருக்கப்பா இந்த காட்டடா இருக்காவ? இல்லடா இல்ல இல்ல இல்ல. ஏய் நீ நீ அப்பா சாமி இல்ல? நான் அப்பா சாமி தான். ஆமா நீங்க தாண்டாடா ராமு, இவர தெரியல பாலி புள்ளியார் வந்து ஆடுவோமே பெட்டர். நீ கூட தான் கையில காசு இல்லாம இருந்த. எப்படா இவ்வளவு பெரிய டீ கடை வச்ச? அது ஒரு பெரிய கடைடா. இத மாஸ்காஜோட போய் இப்படி போய் இவ்வளவு புடிச்சேன். இந்த கையில தான் என் சம்சாரம். எங்க ரெண்டு பேருக்கும் சைதாபேட்ல கல்யாணம் ஆச்சு. அந்த கையோட தேர் நிலவு என்ன பண்ண தண்டார்பட்டிக்கு எகிர்னேன். தண்டார்பேட்டை தேர் நிலவு நல்லா இருக்கு வேடா, படிச்சோரா இருந்தது. அங்க இருந்து கொஞ்சம் தொலைவு சமுத்திரக்கார ஓரமா நடந்துகிட்டே போனா கத்தி வாங்குவது. அங்க வவா கடை வடிவாளின்னு சொல்லி அவன் தான் இவங்க மாமன். எங்களை விருந்து கூப்பிட்டுனான். சாப்பிட்டு பார்த்தா ராத்திரி 12 மணி ஆச்சு. தூங்க மாறல. தூங்க மாறல இடையில இப்படி மூச்சு பார்த்தா கண்ல ஒரு இரும்பு பொட்டி தெரிஞ்சது. அவன் நல்லா சில்ற உள்ளவன் பார்த்த ஒற்ற இரும்பு பொட்டி உள்ளகர மாலை தள்ளிடு. நீ இரும்பு பொட்டிய உடச்ச? என்ன இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறாங்க? இதெல்லாம் நான் பல்லாடினே செய்வேன். அப்புறம் அப்புறம் என்ன? திருட்டு பணத்துல டீ கடை, அதுல என்ன விசேஷம் கலை? கேட்டாதான் சொல்லுவியா? கேள. என்ன விசேஷம்? முதல் முதல் புச்சா இந்த டீ கடையை தரகிறப்போ முதல் முதல் யார் சிங்கிள் டீ வாங்குறாங்களோ அவங்களுக்கு கால் சவரன் உட்டை. கால் சவர இன்னும் கும்பு தெரியுமா? அந்த கும்பல முண்டி வச்சு இந்த எச்ச பையன் யாரு? என் பொஞ்சாதிக்கு என் மாம அவாசி முட்டாயா அந்த கால் சவரத்தை? இது எங்களுக்கு தெரியாம போச்சு. ஏமா நின்னு நகர ஸ்நேகிதனுக்கு வந்திருக்காங்க. உள்ள போய் பரோட்டா சால்ல ஏதாவது இந்த எடுத்துருவாமே. மோர கட்டைக்கு உள்ள பரோட்டா வேற சால்ல வேற எங்க ஆக்கிது? என்னடி மரியாதை இல்லாத பாத்தீங்க? சரி வந்தவங்கள நம்ம சும்மா விட்டுற முடியுங்களா? என்ன சாப்பிட நீ? டேய் சால்னா சால்னா ஏண்டா பறக்குற? இன்னைக்கு நாட்டுல எவன் சில்லறைக்கு தகராறு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு கலகலமா இருக்கு. நீ ஏன் கண்டு கவலைப்படுற? எங்கயா பணம்? என் ஃப்ரெண்டு. ஏயா பணம் கேட்கறதுக்கு ஒரு வேலை நேரமே கிடையாதா? கண்ட நேரத்துல வந்து புந்துட வேண்டியதா? எடியா பணத்தை உனக்கு என்னையா பணம் தரணும்? மாசம் போடுறதா கரெக்டா வட்டி கட்டுற உன் தைரிய அசல் கேக்குற? கண்ணிமா பிளேடு வர வர நிம்மதியே எல்லாம் போச்சுப்பா. நீ எங்கடாக்கி வந்த? நாங்க ரெண்டு பேரும் பார்க்ல குஷா இருக்கலாம்னு வந்தா வீட்டுக்காரன் துரத்தினாப்பா. நம்ம ஸ்நேகிதாலுமே அன்னைக்கு கடைக்கு வரல அவங்கதான். இன்கேஸ் அதானா நாங்களும் ஜாலியா பார்க்ல இருக்கலான்னு வந்தோம். மாட்டிக்கிட்டோம் கிடைக்காங்கிட்ட. எங்க போனாலும் தரத்துறப்பா, காசு இல்லாதவன் மனுஷனே இல்ல. ராகவா இந்த மாதிரி பேசி எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறேன்.
ஆமா வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்கு எல்லாரும் சௌக்கியமா இருக்கு ரொம்ப சந்தோஷம்டா என்னப்பா அது யாரையுமே காணங்க என்ன சார் சாப்பிடுறீங்க என்னடா அது சத்தம் மட்டும் வருது ஆள காண அப்பப்பப்பப்பப்பா அட இங்கே தான் இருந்திருக்கான் டேபிள் க்ளீன் ட்ரிங்க்ஸ் என்னப்பா இருக்கு கொஞ்சம் இருங்க சார் கொண்டு வர ஏய் ராகவா என்னடா அவனையே பாத்துக்கிட்டு இருக்க பார்த்த முகமா இருக்கேன்னு யோசனை பண்றேன் யோசனைனா அப்புறம் இருக்கட்டும் முதல்ல இத பாருங்க உங்களுக்கு என்ன தேவைங்கறத சொல்லுங்க ரெண்டு லெமன் காஷ் கொண்டா வா அது வேணாம் ஆரஞ்சு கொண்டா லெமனே இருக்கட்டும் வா எது வரணும்னா சார் கலர் தான் வேற டேஸ்ட் ஒண்ணுதான் அப்ப ரெண்டு காஃபியா கொண்டு வா ஸ்பெஷலா போட்டு கொண்டு வரேன் ஆமா துரை எங்க தங்கி இருக்காப்ல எல்லாம் மாமியார் வீட்ல தான் கல்யாணம் ஆயிடுச்சா சொல்லவே இல்லையே எந்த மாமியார் வீடுன்னு கேள்றா அப்படி எத்தனை மாமியார்ரா சார் அவர் ஏதாவது ஹோட்டல்ல தங்கி இருப்பாரா நாஜுக்கா மாமியார் வீடுங்கறாரு நீங்க என்ன சார் ஓ பையன் புத்தாலியா இருக்கானே ஏன்பா ஏதாவது படிச்சிருக்கியா பிஏ படிச்சவன கூட இந்த காலத்துல பு பிஏ அப்படிங்கறாங்க நான் என்ன சார் இப்பதான் அண்டர் கிரேட் தலை நான் இன்னும் கொடுக்கவே இல்லை என் கையிலே இருக்குது நீங்க என்ன வெறும் எழுதுறீங்க கமான் ராகவா லெட்ஸ் கோ ஏண்டா பேச மாட்டேங்குது ராகவன் ப்ளீஸ் நான் ஒன்று சொல்லட்டா டேய் 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 ராகவா ஏண்டா டேய் எப்படா இருக்கிறேன் ஏண்டா சௌக்கியமா இருக்கிறியா டேய் ராகவா உன் கூட வந்தவரை பார்த்தா ரொம்ப பெரிய மனுஷர் மாதிரி தோணுச்சு அதனால தான் டேன்னு கூப்பிட வந்தது டேபிள் க்ளீன்னு மாத்திட்டேன்டா ஏண்டா மெனு கார்டில் எழுதி காமிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு என்னையே அடையாளம் தெரிஞ்சதா அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏ ராகவா நம்ம படித்தமே அந்த பள்ளிக்கூட லைஃப் எல்லாம் உனக்கு கவனம் இருக்காடா நம்ம குடமுழுகா பாஜியார் சொல்லல அவர் சொல்படியா தாண்டா இப்பவும் நடந்துகிட்டு இருக்கேன் அவர் சொல்படியா ஆமா அவர் அப்பவே சொல்லல நீ காப்பி ஆத்தாண்டா லாய்க்குன்னு அதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ராகவா நீ மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்த என்ன பாக்குறதுக்கா வேலை விஷயமா வந்திருக்கேன் இன்னைக்கு தான் சேர போறேன் எங்கடா தங்கி இருக்கிறேன் மெரினா ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் டியூட்டி முடிஞ்சதும் கண்டிப்பா நான் வந்து உன்னை பாக்கறேன் வர சுத்ரா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன சாப்பிடுறீங்க டேபிள் க்ளீன் டேபிள் பா நல்லா இருக்கு சொல்றா நீ சர்வ் பண்ற லட்சணம் கொஞ்சம் கவனிங்களே டாக்டர் ஐயா எப்ப வருவாரு டாக்டர் இப்ப வந்துடுவாரு இப்ப வந்துடுவாரா என் பொண்ணு ரமாவை என் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு டாக்டர் ஐயா ஒத்துக்கிட்டாருல்ல இத பாருங்க உங்க பொண்ணுக்கு மூளைக்கோளாறு ஓரளவுக்கு தான் குணமாயிருக்கு ஓரளவுக்கு ஆமா இருந்தாலும் உங்க பொண்ண உங்க கூட அனுப்புறதுக்கு டாக்டர் ஒத்துக்கிட்டாரு இத பாருயா நாளைக்கே உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவன் புருஷன்கிட்ட எதையாவது கேட்டு அவன் ஏதோ ஒரு யோசனையில இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் அவனை அப்படியே அடிச்சு கடிச்சு குதறி உதறி தள்ளி தானும் மயக்கமா தப்புன்னு விழுந்துருவான் மணிக்கு பஞ்சு விட்டா கேட்டா அதை நிறுத்தணும் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ இல்லன்னு சொன்ன மட்டும்தான் அடிக்கிறான் சொல்லலீங்களே ஏதோ விதிப்படி நடக்கட்டும் சத்து புட்டு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமே நினைக்கிறேன் சீக்கிரமா கொஞ்சம் பொண்ணை கூப்பிடுங்களேன் அவசரப்பட்டா எப்படி டாக்டர் வந்ததும் சர்டிபிகேட்ல கையெழுத்து வாங்கி உங்க பொண்ணை உங்க கூட அனுப்பிச்சு வைக்கிறேன் சர்டிபிகேட்டா அதே அவையா கேட்டா கேட்டாலும் கேட்காட்டாலும் எங்க டாக்டர் கொடுப்பாரு நீங்க இப்ப இவளை இந்த நர்சிங் ஹோம்ல இருந்து அறகுறையா அழைச்சிட்டு போறீங்க நாளைக்கே இந்த கேஸ இன்னொரு நல்ல டாக்டர் குணப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அப்ப அந்த டாக்டர் பழைய டாக்டர் ரிப்போர்ட் எங்கேன்னு கேட்பாரு அதுக்காக முறப்படி நாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறது வழக்கம் அந்த சர்டிபிகேட்ல உன் டாக்டர் என்னதான் எழுதுவாரு ஏற்கனவே எழுதியாச்சியா படிக்கிறேன் 18 வயதுள்ள ரமா என்ற இந்த பெண் சாதாரணமாக நல்ல மனநிலையில் தான் இருப்பாள் ஆனால் தான் கேட்பதை யாரும் தருவதில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையை
அவள் அதிகமாக வளர்த்து கொண்ட காரணத்தால் அவள் சில சமயங்களில் நிலை தடுமாறி விடுகிறாள். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவள் வெறிபிடித்தவள் போல் மாறலாம். ஆகையால் அவளிடம் அன்பு செலுத்தி அவள் விரும்புவதையெல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் நாளடைவில் அவள் குணமாகலாம். இப்படிக்கு டாக்டர் இருதயம். இது சர்டிபிகேட் ஐயா, இதை எடுத்துட்டு போய் நாலு பேர்கிட்ட காமிச்சா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஆமா, இதை நான் கிழிச்சு போட்டா நீ என்ன பண்ணுவேன்? பைத்தியத்துக்கு அப்பம் தானே, நீ வேற என்ன செய்வ? இந்த பாரியா, நீ கிழிச்சு போடு இல்ல கொளுத்தி போடு, நாங்க பாட்டுல எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆஸ்பத்திரிக்குள்ள ரயில் விடுறானேன்னு பார்த்தா நம்ப மாவ. அப்பா அப்பப்பா, எப்பப்பா வந்தீங்க? பரவாயில்லையே, என்ன நீ அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டியே. ஏன்ப்பா அப்படி கேக்குறீங்க? காக்கா தன் குட்டியும் மறக்கலாம், குளத்து தண்ணி மீனையும் மறக்கலாம், வட்டி கடைக்கார வட்டியும் மறக்கலாம், எங்க நெய்னாவ மறக்க முடியுமா? என்ன தத்துவம், என்ன தத்துவம்! அடாடா, என் குழந்தை இப்படி மடியில உக்காந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? பரவாயில்லையே இந்த டாக்டரும், என் குழந்தை இன்னும் நல்லா பேசு. நல்லா தான் பேசுவா, ஆனா கேக்குறதான் சரியா கேட்க மாட்டான். இந்தம்மா, உங்க அப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்காரு. அப்படியா அங்கிள்? செக்ரட்டரி அங்கிள், நானு உங்களை விட்டு போறேன்ல. ஆமா, அதனால உங்க ஞாபகார்த்தமா என்னது எனக்கு அந்த தொப்பி வேணும். தொப்பி என்ன? நீ கேட்ட தலையே தருவேனே, இல்லன்னு சொல்ல மாட்டேனே. நல்லா இருக்க? நல்லா இருக்கு. ஹை பை அப்பா, இந்த பை எனக்கு வேணும். தச்சே கூட கிறுக்கு பைய புள்ளைய குடுத்துருக்கியா? அப்புறம் டாக்டர் எவையா பில்லு தருவா? குடுத்துருக்கியா? தரமாட்டேன், 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 முடியாது. இடிச்சு மழை பெஞ்ச மாதிரி இருக்கு ராஜாஜி, பக்கா இருக்கு. உனக்கு ஒண்ணும் அவளியா? இல்லப்பா.